ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோவில் தோட்டக்காரனும் குரங்குகளும் அப்படின்னு ஒரு நீதி கதை ஒன்று நம்ம கேட்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு தோட்டக்காரர் இருக்கார் அவரோட தோட்டத்தை கண்ணும் கருத்துமாக நல்லபடியாக பார்த்துட்ருக்கார் திடீர்னு அவருக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு வேலை வருது ரொம்ப முக்கியமான காரியமாக அவர் வெளியூருக்கு போகணும் அவர் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் தோட்டத்தை யார் பார்த்துக்குவாங்க அவர் அதை நினச்சி கவலைப்படுறார் அந்த தோட்டத்தில் குரங்கு கூட்டம் இருக்குது நிறைய குரங்குகள் அந்த குரங்குகள் கவலையோடு இருக்கிற பார்த்து ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குது அதுக்கு அவர் சொல்கிறார் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா வெளியூர் போகணும் வேண்டியிருக்கு நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் இந்த தோட்டத்தை யார் பார்த்துக்குவாங்க இங்கே இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு கவலையோடு சொல்லும்போது அந்த குரங்கு கூட்டம் சொல்லுது நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நீங்கள் திரும்ப வர வரைக்கும் நாங்கள் தோட்டத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுது அந்த குரங்குகள் உடனே அந்த தோட்டக்காரர் சந்தோஷமாக கிளம்புறார் போகும்போது சொல்லிட்டு போகிறார் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் கவலைப்படாதீங்க நாங்கள் அதை நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு குரங்கு கூட்டமும் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுது தோட்டக்காரர் வெளியூர் போகிறார் அவர் போன காரியத்தை முடிச்சிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பி வர்றார் திரும்பி வந்து பார்த்தா தோட்டத்தில் செடிகளெல்லாம் அப்படியே கீழே சாஞ்சு கிடக்குது தோட்டமே பாழாகி போயிடுச்சு ஐயையோ என்ன இது என்னோடய தோட்டம் இப்படி பாழாக கிடக்குது அப்படின்னு பதறி அடிச்சுட்டு வர்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த குரங்குகள் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா செடிகளுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றினோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஊற்றுன தண்ணி அதோட வேருக்கு போயிருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக வேர்களை எல்லாம் பிடிங்கி பிடிங்கி பார்த்தோம் தண்ணி போதுமா இன்னும் ஊற்றணுமா வேருக்கு போய் சேர்ந்துடுச்சா அப்படின்னு வேர்களையெல்லாம் பிடுங்கி பார்த்தோம் மறுபடியும் நாங்கள் நட்டு வைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த செடிகள்லாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு குரங்குகள் அந்த தோட்டக்காரர்கிட்ட சொல்லுது அப்போ தான் தோட்டக்காரருக்கு தெரியுது இதிலருந்து நல்ல கசப்பான பாடத்தை நான் கற்றுட்டேன் யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும் இது நான் முதலே யோசிச்சுருக்கணும் இது என்னோடய முட்டாள்தனம் தான் எல்லாத்துக்கும் காரணமாயிடுச்சு நம்ம ஒரு வேலையை கிட்ட ஒப்படைக்கிறோன்னா அந்த வேலை செய்யறதுக்கு அவங்க தகுதியானவங்க தானா அப்படின்னு நம்ம யோசித்து அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படி இல்லைன்னா இது மாதிரி தான் குரங்கு கையில் கிடைச்ச இந்த தோட்டம் மாதிரி தான் பாழாக போயிடும் அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டாரு